ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட முக்கியமான அறிவிப்புகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்தியா கொரோனாவின் இரண்டாவது அலையில் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த ரிசர்வ் வங்கி பல முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இதில் மிகவும் முக்கியமான 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் திட்டத்தை வெளியிட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கொரோனா தொற்றை எதிர்த்து போராட உதவும் மருத்துவமனை, உற்பத்தி நிறுவனங்கள், இறக்குமதி மற்றும் விற்பனையாளர்களுக்கு கடன் அளிப்பதை தாண்டி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் மருத்துவ சிகிச்சைக்கான பணத்தை வங்கிகளிடமிருந்து கடனாக பெற அனுமதி அளித்துள்ளது ரிசர்வ் வங்கி. கொரோனா சிகிச்சைக்கான செலவுகளை ஈடு செய்ய முடியாதவர்களுக்கு இத்தகைய கடன் பெரும் உதவியாக இருக்கும். மேலும் இக்கடன் 3 வருட காலமும் ரெப்போ விகித அடிப்படையிலான வட்டி விகிதத்தில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் கடன் அளிக்கப்படும் என ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் மருத்துவ சிகிச்சைக்கான சேவை மார்ச் 31, 2022 வரையில் மட்டுமே நடைமுறையில் இருக்கும் எனவும் மார்ச் 5ஆம் தேதி ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். இதோடு மக்களின் உயிர் மற்றும் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதே தற்போது மிகவும் முக்கியமானது என தெரிவித்துள்ளார். இதோடு இந்த கொரோனா காலத்தில் கடனுக்கான வட்டி மற்றும் அசலை திருப்பி செலுத்த முடியாதவர்களுக்கு கடன் மறுசீரமைப்பு 2.0 திட்டத்தின் கீழ் முதல் முறையாக கடன் சலுகை பெற திட்டமிடுவோருக்கும் கடனுக்கான இஎம்ஐ சலுகை அளிக்கப்படும் எனவும் ரிசர்வ் வங்கி கவர்னர் தெரிவித்துள்ளார். 2020 கொரோனா தொற்று காலத்தில் அறிவிக்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு 1.0 திட்டத்தின் கீழ் சலுகை பெற்றவர்கள் 2 வருடத்திற்கு குறைவான அளவில் சலுகை பெற்றிருந்தால் கடன் மறுசீரமைப்பு 2.0 திட்டத்தை பயன்படுத்தி அதிகப்படியான 2 வருடம் வரை அதை நீட்டிக்க முடியும். இதன் மூலம் ஒருவர் கடனுக்கான இஎம்ஐ செலுத்துவதில் சலுகை அல்லது கடன் செலுத்துவதற்கான கூடுதல் காலம் பெற முடியும். இந்த கடன் மறுசீரமைப்பு 2.0 திட்டம் என்பது கிட்டத்தட்ட 2020 அளிக்கப்பட்ட கடனுக்கான இஎம்ஐ சலுகை போன்றது. மேலும் இந்த சலுகை பெற கடனாளர்கள் வங்கிக்கு சென்று இதை பெற முடியும். இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.